நான் தான் அவங்க பிஎம்ஐ பண்ண எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்ல வந்து மட்டன் சூப் அண்ட் மட்டன் சமோசா வந்து ரொம்ப ஃபேமஸ். அங்கதான் வந்து மட்டன் சூப் மட்டன் சமோசா எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். வாங்க போயிட்டு எப்படி பார்ப்போம். ஓகே நம்ம வாங்கிட்டு வந்தாச்சு மட்டன் சமோசா அண்ட் மட்டன் சூப் வாங்கிட்டு வந்தாச்சு. எப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு சூப் சாப்பிடுவோம். அந்த மேலே வந்து பாருங்க அந்த கொழுப்புலாம் மேலே நிற்குது. சான்ஸே இல்லை, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அந்த உப்பு காரம் எல்லாமே கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறதுனால அந்த உள்ளே போனேன் உப்போட டேஸ்ட் அந்த புளிப்போட டேஸ்ட் தான் இந்த காரத்தோடு சேர்ந்துருக்கும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அண்ட் அதில் ஆனியன்லாம் போட்டிருக்காங்க. அந்த ஆனியனை வந்து ஆனியன் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி போட்டிருக்காங்க. இந்த ஆனியன் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி போட்டது அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அடுத்து சமோசா ட்ரை பண்ணுவோம். உள்ளது அப்புறம் மட்டன்லாம் இருக்குது. அது உள்ள போயிட்டு அந்த மட்டன் கடிக்கும் போதே அந்த மசாலாஸ் உள்ளே வந்து ஆனியன்லாம் போட்டுக்கான். அந்த ஆனியனோட மட்டன்லாம் சேரும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சரி பாருங்க சான்ஸே இல்லை. ஈவினிங் டைமில் ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னா சூப்பராக இருக்கும். செம்ம காம்பினேஷன் சூப் அண்ட் சமோசா. ஓ நீங்களும் பாண்டிச்சேரி வந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பீச் வந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ்லேயே தான் இருக்குது. ஈவினிங் டைமில் ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னா வந்து சான்ஸே இல்லை. அதுவும் இந்த மட்டன் சமோசா நான் நிறைய சமோசாலாம் சாப்பிட்ருக்கேன் பட் மட்டன் சமோசா சான்ஸே இல்லை. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி வந்து நானும் நிறைய வீடியோ போடணும். அதை நீங்கள் பார்க்கணும்னா கீழே வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை அழுத்திட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனி அழுத்திடுங்க. இப்போ நான் வந்து சாப்பிட்றேன் மட்டன் சமோசா. சமோசா சாப்பிட்ட கையோட வந்து பீஃப் போண்டா சாப்பிடலாம் அப்படின்னு. சமோசா சாப்பிட்ட கையோட சாப்பிட்றேன், கை கழுவிட்டு சாப்பிட்றேன். இல்லை கை கழுவிட்டு நான் அங்கே வேற ஒரே கையில் தான் சாப்பிட்றேன், வேற கை கிடையாது. ஓகே அந்த நல்ல நடுவில் வந்து நல்லா காமெடி பண்ணாங்க. அப்படியே அந்த காமெடி எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுறேங்க. நம்ம வந்து இங்கே ஒரு பீஃப் போண்டா இருக்குது. இந்த பீஃப் போண்டா வந்து எப்படி போய் சாப்பிடுவோம், நிறைய சாப்பிடுவோம், போய் வாங்குங்க. அங்கே வந்து நான் தான் பே பண்ணேன். தம்பி பே பண்ணுறான்னா வந்து இல்லை நீ பே பண்ண, நான் பீஃப் போண்டாவுக்கு பே பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. போயிட்டு எங்கள் அண்ணன் தான் இப்போ பே பண்ணுவாங்க. ஓகே வாங்கிட்டு வந்து உக்காந்தாச்சு. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க போண்டா. ஆல்ரெடி அதில் கொஞ்சம் சாப்பிட்டாச்சு வேறு. அதை சாப்பிட்டோம் பட் இருந்தாலும் வந்து சாப்பிடுவோம். அதை உங்களுக்கு தெரியாத மாதிரி மேனேஜ் பண்ணி காமிச்சிட்ருக்கான். ஏன்னா அதில் போன பிக்கப் பண்ணலாம். ஆடியோ ரொம்ப இதாகிடுச்சு பாருங்க. அது உள்ள கோஸ் கறிலாம் எவ்வளோ சின்ன சின்ன சின்னதாக இருக்குது பாருங்க. அதை அரைச்சிடலாம் அவங்கள அந்த கறி. அது கொத்தான கறி, அதுதான் கறியை சின்ன சின்னதாக கொத்தி கொத்தி வச்சுருக்காங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமில் சாப்பிட்னா சூப்பராக இருக்கும். ஸ்நாக்ஸ் ரொம்ப காரமாக இருக்கும், அதிகமாக காரமே இருக்கும், மைல்டாக இருக்குது காரம். அப்படி அவ்வளோ கம்மியாக இருக்குது. நம்ம டைம் டேஸ்ட்டாக இருக்குது. அண்ட் கோஸ் அண்ட் ஆனியன் இதையும் பாருங்க.
இதில் வந்து வினிகர் உப்புலாம் போட்டு ஒரு நேரமாக ஊற வச்சிருக்காங்க போல, அதனால தான் புளிப்பு டேஸ்ட் வந்து வாயில் போட்டானே தெரியுது. நீங்கள் சாப்பிட்டு அதான் நான் போன வீடியோவில் சொன்னது, அப்படியே ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வினிகர் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். சொல்லணும் சொல்லுவேன் எல்லா வீடியோவில் ஒன்றே ஒன்று சொல்லணும். சொல்லணும்ல, சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து எவ்வளோ முக்கியம் அதெல்லாம் அவங்கள்ட்ட சொல்லி காட்டணும். போன வீடியோவில் நான் அதான் சொன்னேன், வினிகர் இதெல்லாம் சொன்னேன், அவனுக்கு என்னென்ன தெரியாது இது. அப்போ தான் அதான் என்ன பண்ணி என்ன தெரியுன்னா, அது ஒரு போண்டா தான் தெரியும், அது என்ன கறி இருக்குன்னு கூட தெரியாது. மாட்டு அப்படியே போயிட்டே இருக்கும். ஆமாம் போயிட்டே இருக்கு. ஃபஸ்ட்டு காட்டு, நான் சாப்பிட்டு பாருங்கள். ஓகே, இப்போ நீங்கள் சாப்பிடுங்க, சொல்லுங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். நீங்கள் தான் இந்த போண்டா கடை எனக்கு சஜஸ்ட் பண்ணீங்க. சஜஸ்ட் எல்லாருக்கும் நான் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். எப்பயுமே சாப்பிடுவாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கடை. டவுனில் இந்த கடை கொஞ்சம் ஃபேமஸ், கறி போண்டா, கறி போண்டா எல்லா இடத்துலையும் கிடைக்கும். டவுனில் வந்து இந்த கடை கொஞ்சம் ஃபேமஸ், மெயினாக இருக்கிறதுனால இந்த பீச் பக்கத்தில் இருக்கும். ஸோ பக்கத்தில் இருக்கிறதுனால ஈஸியாக நிறைய பேர் வந்துட்டு போவாங்க அந்த கடைக்கு. அதாவது சண்டே மார்க்கெட் இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. சண்டே மார்க்கெட் வந்து எல்லாருமே வந்து இந்த கடைக்கு கன்ஃபார்மாக வருவாங்க. நான் சண்டே மார்க்கெட் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், போய் பாருங்கள். வேறு எதாவது சொல்லணுமா? வேறு அந்த கோஸ் பற்றி சொல்லுங்கள். நான் சொல்கிறேன், இந்த கோஸ் வந்து வினிகரு உப்பு போட்டு காலையில் கோஸு ஆனியன் போட்டு சின்ன சின்னதாக ஸ்லைஸ் சைஸாக கட் பண்ணி காலையில் அவங்க போட்டு ஊற வச்சுருவாங்க தண்ணியில். ஊற வச்சுட்டு அப்புறமா அதை ஈவினிங்காக இருப்பாங்க, ஈவினிங்காக எடுத்து கொடுக்கும்போது அந்த ஃப்ளேவர் வரும். இது ஒரு மெத்தட் இருக்குது. இல்லைனா வெறும் கோஸு ஆனியன் அப்படியே கட் பண்ணி போட்டுட்டு அதில் உப்பு போட்டு வினிகர் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க, நல்லாயிருக்கும். அப்படியே இது மாதிரி போண்டாவை எடுத்து ஆனியனில் அதை வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆமாம், இவர் தான் வந்து ஆயிலெலாம் சாப்பிட மாட்டேன்னு சொன்னவங்க தான் வந்து உட்காந்து போண்டா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ சொல்லுங்கள் இதை பற்றி உங்கள் கருத்து. ஆயில் ஐட்டம் சாப்பிட மாட்டேன்னு சொன்னீங்கல்ல. கருத்து கருத்து தான், கருத்து கருத்து தான். சாப்பாடுன்னா சாப்பாடு தான், நமக்கு சாப்பாடு முக்கியம் பிகில் அந்த மாதிரி தான். ஓகே, இதோட ப்ரைஸ் சொல்லுங்கள். ப்ரைஸ் 70 ருபீஸ். போண்டா வந்து 70 ருபீஸ், நல்லா சம பெருசாக இருக்குது. ஈவினிங் டைம் வந்தீங்கன்னா ஒரு 5 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எப்பயுமே போண்டா வந்து உங்களுக்கு கிடைக்கும், போடுவேன். லொக்கேஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்கள் வந்து எப்படி இருந்தேன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு வந்து அப்படியே கமெண்ட் பண்ணுறேங்க. கமெண்ட் பண்ணுறேன், வேறு எதுவும் இல்லை, கிளம்ப வேண்டியது வீட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. 7 மணிக்கு மேலே வெளியே சுற்றக்கூடாது. பாண்டிச்சேரியில் ஊரடங்கு 7 மணிக்கு, பாண்டிச்சேரியில் 7 மணிக்கு வேறு ஊரடங்கு. மணி என்னது, மணி இப்போ 6 ஆகிட்ருக்கும். நம்ம வந்து இப்போ சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட்டில் பார்ப்போம். நீங்கள் வந்து இங்கே வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணணும். ஓகேவா? ஓகே ஓகே, டாடா, பாய் பாய் பாய்.